என்கவுண்டர் ப்ராசஸ்க்கே போகாமல் அவங்களோட இம்யூனிட்டி ஷீல்ட் மூலியமா சேவ் பண்ணப்படுறாங்க. இந்த ஜோடி யாரு அப்படின்னா கலை அண்ட் தீபிகா. கலை அண்ட் தீபிகா, உங்க ரெண்டு பேரோட நடன பயணம் இந்த ஜோடி ஆர் யூ ரெடி மேடையில இன்னையோட முடியுது. ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் 2K வைப் ரவுண்ட் தான் போயிட்டுருது. இதில் டாப் ஜோடியாக செலக்ட் செய்யப்பட்ட ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ட் ஜஸ்டினா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்க டாப் ஜோடியாக செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க அடுத்த வாரத்துக்குரிய ரவுண்ட் என்னன்னு செலக்ட் பண்ணுறாங்க, அது என்னென்னா நாட்டுப்புற சுற்று தான். அடுத்த வாரம் ஃபோக் ரவுண்ட் தான் நடக்க போகுது. அண்ட் தென் டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே போன ரவுண்டில் எலிமினேட் ஆகி மறுபடியும் ரீஎன்ட்ரி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் பாட்டம் 3க்குள்ளே வந்திருக்காங்க, டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அடுத்த ரெண்டு ஜோடி யார் அப்படின்னா கலை அதோட தீபிகா, நெக்ஸ்ட் வந்து ரிஷி அண்ட் டிடால். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலை சூப்பராக ஆடக்கூடியவன் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தீபிகா தான் அவங்களே சொல்லிட்டாங்க கலையோட ஈக்குவல் எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கலையோட க்ரோத்துமே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னு இந்த டான்ஸ் ஷோவில் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவரால் வந்து ஹை ஸ்டெப்ஸ் போடும்போது தீபிகாவில் போட முடியல, ஸோ அவர் வந்து தீபிகாக்காக இறங்கி வர மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ரிஷி அண்ட் டிடால் அண்ட் கலை அண்ட் தீபிகா, இவங்க ரெண்டுமே யோபு மாஸ்டர் தான் இவங்களுக்குலாம் கோரியோகிராஃபரில். ரவினா அண்ட் விக்னேஷ் வந்து ரெண்டு வாரங்கள் டாப் ஜோடி ஆனதுனால அவங்க இம்யூனிட்டி ஷீல்டை வந்து அவங்க மாஸ்டரான சசி மாஸ்டருக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த்மே சசி மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். சசி மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து இவங்களை சேவ் பண்ணுறீங்களா தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்தை இந்த இம்யூனிட்டி ஷீல்டு வச்சு, இதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்கு அப்புறம் இந்த கோல்டன் ஜோ ரவுண்ட் வந்து அடுத்த வாரம் முடியுது, இதுக்கப்புறம் அந்த இம்யூனிட்டி ஷீல்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம சசி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்தை அந்த இம்யூனிட்டி ஷீல்டு மூலயமா காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் இம்யூனிட்டி ஷீல்டு சசி மாஸ்டர்கிட்ட இருக்காது. அடுத்த வாரங்களில் யாராவது மறுபடியும் ரெண்டு தடவை டாப் ஜோடி ஆனாங்கன்னா அவங்களுக்கு போயிடும் கோரியோகிராஃபருக்கு. ஸோ இதனால் சேவ் பண்ணப்பட்ட நம்ம தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் போய் கண் கலங்கிட்டே உட்காராங்க. அப்புறம் ரவினா அண்ட் விக்னேஷ் வந்து போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, சரி அடுத்த தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிசப்பாயின் ஆயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு பேர் தான் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க, ரிஷி டிடால் அண்ட் கலை அண்ட் தீபிகா. என்கவுண்டர் நடக்குது, இதில் ஒரே ஒரு கத்தி குத்து மட்டும்தான் வந்து ரிஷி அண்ட் டிடாலுக்கு வழங்கப்படுது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலை அண்ட் தீபிகாவுக்கு தான் என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கலைக்காக இல்லை தீபிகாவுக்கு மட்டும்தான். இதில் வேறு வழியே இல்லாமல் ரிஷி அண்ட் டிடால் காப்பாற்றப்பட்டு கலை அண்ட் தீபிகா வந்து வெளியேற்றப்படுறாங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயந்தான். ஏன் ரொம்பவே அவர் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க கலை அப்புறம் தீபிகாவுமே. தீபிகா கண் கலங்கிட்டே போகிறாங்க, சரி ஓகே நாங்கள் இதை பாசிட்டிவ் பிரேக்காக எடுத்துக்கிறோம், மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கலையால் ஒன்றுமே சொல்ல முடியல வெளியில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் கலை சூப்பராக ஆடக்கூடியவர், நீங்கள் தான் அவருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போன வாரங்களில் பார்த்துருந்தோம். உங்களால் தான் கலை வந்து அவரால் ஆட முடியல, உங்களால் தான் அவர் வந்து டவுன் ஆகிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அதை அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிகிட்டே வந்தாங்க. பேசாமல் ஷோ விட்டு குவிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸை வந்து தீபிகாவுக்கு எல்லாருமே அனுப்பிட்டு இருந்தாங்க. நீஹா எப்படியாவது ஃபில்டர் பண்ணி அப்போ ஃபினாலேயில் ஒருத்தர் தான், ஒரு ஜோடி தான் வந்து செலக்ட் செய்ய போகிறாங்க. இனியாவது யாராவது எலிமினேட் செய்யப்பட தான் போகிறாங்க. இந்த ஜோடி போனது கரெக்ட் தானா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சி நல்லா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.